அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெக் பாய். கூகுள் அக்டோபர் 4ஆம் தேதி யூஎஸ்ல ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க. அங்க கூகுள் பிக்சல் 4 அண்ட் 4 எக்ஸல் ஸ்மார்ட் போன்ஸை லான்ச் பண்ண போறாங்க. ரொம்ப நாட்களாகவே கூகுள் பிக்சல் 4 அண்ட் 4 எக்ஸல் ஸ்மார்ட் போன்ஸோட இமேஜஸாக இருக்கட்டும், ஸ்பெக்ஸாக இருக்கட்டும், ஆன்லைனில் அடிக்கடி லீக் ஆகிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக கூகுள் சோர்ஸ் கிட்ட இருந்தே கூகுள் பிக்சல் 4 அண்ட் 4 எக்ஸல் ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வீடியோவில் கூகுள் பிக்சல் 4 அண்ட் 4 எக்ஸல் ஸ்மார்ட் போன்ஸோட ஸ்பெக்ஸ் என்னைக்கு நாள் வரைக்கும் என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம். கூகுள் இந்த கூகுள் பிக்சல் 4 அண்ட் 4 எக்ஸல் ஸ்மார்ட் போன்ஸில் பெரிய மாற்றத்தை எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா கேமராவில். ஏன்னா கூகுள் பிக்சல் 1ஆக இருக்கட்டும், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த கூகுள் பிக்சல் 3 எக்ஸலாக இருக்கட்டும், இந்த ஸ்மார்ட் போன்ஸ்லலாம் கூகுள் சிங்கிள் ரியர் கேமரா தான் பயன்படுத்திருந்தாங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும், ஏன்னா கூகுள் நிறைய சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணுவாங்க கேமராக்கும். இந்த முறை கூகுள் ஒரு சேஞ்சுக்காக கூகுள் பிக்சல் 4 அண்ட் 4 எக்ஸல் ஸ்மார்ட் ஃபோனில் டூயல் ரியர் கேமராவை பயன்படுத்தியிருக்காங்க. 12 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஃபேஸ் டிடெக்ஷன், ஆட்டோ ஃபோக்கஸோட கொண்டு வந்திருக்காங்க. இது கூட 16 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ இதை என்ன அப்பச்சர் சைஸில் கொண்டு வந்துருக்காங்கன்னு அவங்க அஃபிஷியலாக ரிவீல் பண்ணல. தெரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரில் அப்டேட் பண்ணுறேன். கூகுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் சிங்கிள் ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸே வேறு லெவலில் இருக்கும். இப்போ வேறு இவங்க டூயல் ரியர் கேமரா பயன்படுத்தியிருக்காங்க. பிக்சல் 4 அண்ட் 4 எக்ஸல் ஸ்மார்ட் ஃபோன்ஸோட கேமரா பர்ஃபார்மன்ஸுக்காக நான் மறுநாள் வெயிட்டிங்கில் இருக்கேன். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பயன்படுத்தியிருக்க கேமராவோட வெர்ஷன் எப்பயுமே லேட்டஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் கூகுள் பிக்சல் 4 அண்ட் 4 எக்ஸ்எல்லையும் லேட்டஸ்ட் கேமரா ஆப் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமராவை பற்றி இவங்க எந்த ஒரு நியூஸும் நம்மளுக்கு கிடைக்க வரல. ஸோ மேபி டூயல் செல்ஃபி கேமரா பயன்படுத்தியிருக்கலாம் கூகுள் பிக்சல் 4 அண்ட் 4 எக்ஸ்எல் ஸ்மார்ட் ஃபோன்ஸில். எப்படி கூகுள் பிக்சல் 3 எக்ஸ்எல்ல பயன்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி கூகுள் இந்த கூகுள் பிக்சல் 4 அண்ட் 4 எக்ஸ்எல் ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. கூகுள் பிக்சல் 4 எக்ஸ்எல் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்க எப்படி இருக்குன்னா ஐஃபோன் 11 மாடல் மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கொயர் ஷேப் பம்ப் இருக்குது, கேமரா பம்ப். ஸோ அதனால் அதோட டிசைனும் வேறு மாதிரி இருக்குது. பிக்சல் 1லேருந்து பிக்சல் 3 எக்ஸ்எல் வரைக்குமே கூகுள் டுவெல் கலர் பேட்டர்னில் தான் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது ஆன்லைனில் லீக் ஆகிருக்க இமேஜை பார்த்தோன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த முறை இவங்க டிசைனில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கூகுள் எப்பயுமே அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரை தான் பயன்படுத்துவாங்க. அதனால் இந்த முறை கூகுள் பிக்சல் 4 அண்ட் 4 எக்ஸ்எல் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கோல்கம் ஸ்னாப்ட்ராகன் 855 பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர். 855 பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். கூகுள் நிறைய சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எப்பயுமே கூகுள் ஹார்ட்வேரையும் நல்லா தான் பண்ணுவாங்க, சாஃப்ட்வேரையும் நல்லா தான் பண்ணுவாங்க. கூகுள் பிக்சல் 4 அண்ட் 4 எக்ஸ்எல் ஸ்மார்ட் ஃபோன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ கூகுள் பிக்சல் 3 எக்ஸ்எல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 ஜிபி ரேம் தான் மேக்ஸிமமாக இருந்துச்சு. ஆனால் இந்த முறை அதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கூகுள் பிக்சல் 4 அண்ட் 4 எக்ஸ்எல் ஸ்மார்ட் ஃபோனில் 6 ஜிபி ரேம், 64 ஜிபி, 6 ஜிபி ரேம், 128 ஜிபி இன்பில்ட் ஸ்டோரேஜோட கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் கிடையாது, சிங்கிள் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. இசிம்க்கு சப்போர்ட் இருக்குது. இந்தியாவில் இசிம் இன்னும் பிரபலமாகலை, மேபி ஃப்யூச்சரில் ஆன பிறகு உபயோகமாக இருக்கும். இப்போ இந்த டிசைன்லேயே நம்ம பார்த்தோம்னா ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் பேக்கில் இல்லை. ஸோ அதனால் பிக்சல் 4 அண்ட் 4 எக்ஸ்எல் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் பயன்படுத்தியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மேபி அது ஆப்டிக்கலாக இருக்கலாம், இல்லைனா அல்ட்ராசோனிக்காக இருக்கலாம். நான் கூகுள் வந்து அல்ட்ராசோனிக் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாஃப்ட்வேர்னு வந்தாலே கூகுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எல்லாமே டாப்பில் தான் கொடுப்பாங்க. கூகுள் பிக்சல் 4 அண்ட் 4 எக்ஸ்எல் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஆண்ட்ராய்ட் கியூ நம்மளுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸில் கிடைக்கும். 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், ஆண்ட்ராய்ட் மேஜர் அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும் கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன்ஸில். இந்த கூகுள் பிக்சல் 4 அண்ட் 4 எக்ஸ்எல் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கூகுள் அசிஸ்டன்ட்டில் புதுசாக ஒரு ஃபியூச்சரை கூகுள் அக்டோபர் 4ஆம் தேதி அறிமுகப்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே கூகுள் பிக்சல் 3ல டிஸ்பிளே சைஸ் கம்மியாக இருக்கும், 3 எக்ஸ்எல்ல அதிகமாக இருக்கும். அதே தான் பிக்சல் 4 அண்ட் 4 எக்ஸ்எலுக்கும் கண்டினியூ ஆயிருக்கு. பிக்சல் 4ல 5.7 இன்ச்சுக்கு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே பயன்படுத்திருக்காங்க. பிக்சல் 4 எக்ஸ்எல்ல 6.3 இன்ச்சுக்கு குவாட் HD ப்ளஸ் டிஸ்பிளே ரெசல்யூஷன் பயன்படுத்திருக்காங்க. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் OLED டிஸ்பிளே பேனல் தான் பயன்படுத்திருக்காங்க. கூகுள் பிக்சல் 3 எக்ஸ்எல்லையே வாட்ச் பயன்படுத்தியிருந்தாங்க. ஸோ அது வந்து பெரிய நாச்சாக இருந்துச்சு, அது நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. இந்த முறை கூகுள் பிக்சல் 4 அண்ட் 4 எக்ஸ்எல் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஃபுல் வியூ டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்க. கீழே பாட்டமில் சின்ன பெசல்ஸ்,
இருக்கு. இப்போ ஸ்கிரீன் ரெஃப்ரெஷ் ரேட் ரொம்ப பெரிய மார்க்கெட்டிங் வேர்டா வந்துட்டு இருக்கு. அதனால கூகுள் பிக்சல் 4 and 4 XL ஸ்மார்ட் போன்ஸ்ல 90 GHz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மற்ற காம்படிட்டர் கூட கம்ப்ளீட் பண்றதுக்கு கூகுள் ட்ரை பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். கூகுள் பிக்சல் 4 XL ஸ்மார்ட் போன்ல 3700 mAh பேட்டரி பயன்படுத்திருக்காங்க. கூகுள் எப்பயுமே கூகுள் 3 XL பேட்டரி அதிகமாக கொடுத்தாங்கன்னா 3 பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாக்கி தான் கொடுப்பாங்க. இப்போ 4 XL 3700 mAh பேட்டரி பயன்படுத்திருக்காங்க, 4 2800 mAh பேட்டரி பயன்படுத்திருக்காங்க. இரண்டு ஸ்மார்ட் போன்ஸ்லையும் டைப் சி கேபிள் தான் பயன்படுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கு சப்போர்ட் இருக்கு, ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் இருக்கு. ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜும் நம்ம இந்த முறை கூகுள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ப்ளூடூத் 5 இருக்கு, வைஃபை 6 இருக்கு, 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. டைப் சியோட ஹெட்ஃபோன்ஸை கூகுளே பாக்ஸில் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ கூகுள் பிக்சல் 4 and 4 XL ஸ்மார்ட் போன்ஸோட விலை இந்தியாவில் என்னவா இருக்கும்னா, பிக்சல் 4 70,000 rupees 80,000 rupees கொண்டு வந்துருவாங்க. பிக்சல் 4 XL ஸ்மார்ட் போனை 80,000 rupees 95,000 rupees கொண்டு வந்துருவாங்க கூகுள். ஸோ இதுதான் இன்னைக்கு நாள் வரைக்கும் கூகுள் பிக்சல் 4 and 4 XL ஸ்மார்ட் போன்ஸை பற்றி கிடைச்சிருக்க நியூஸ். ஸோ இந்த கூகுள் பிக்சல் 4 and 4 XL ஸ்மார்ட் போன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் டெக் பாய், வாழ்க தமிழ்.